அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பனிரெண்டு பதினைஞ்சு வாசிக்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் தேவனுடைய கிருபையை இழந்ததன் ஏசா. காரணம் என்ன? அவன் கிருபை இழந்ததுக்கு. பன்னெண்டு பதினைந்து, அடுத்தவர் பேரிலே கசப்பு, தன் சகோதரன் யாக்கோபின் பேரிலே கசந்து கொண்டான். தாய் தகப்பன் பேரில் கசந்து கொண்டுதான் ஏத்தின் குமாரத்தை விவாகம் பண்ணினார். யாக்கோபை அப்ப ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்டு இஸ்மவேல் குமாரத்தையும் விவாகம் பண்ணினார். ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய. அந்த கசப்பினாலதான் இப்படி செய்து கிருபை எழுந்துட்டா சார். கசப்பு கிருபைய போக்கடிக்கும், நம்பர் ஒன். அதனால யார் பேரும் கசப்பு இருந்தா தயவு செய்து இன்னைக்கே நீங்க அதை விட்டுடணும், போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும். கசப்பை தூக்கி வெளியே எறிங்க. அது ஒரு வேர் இருக்கு பாருங்க, வேர் வந்து வெளியே தெரியாதுங்க, மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். ஒருவேளை மரத்தை வெட்டிட்டா ஆக அது இல்லாத போல தெரியும், ஆனால் மழை பெஞ்சுன்னு வச்சுங்க மறுபடியும் வேர்லேருந்து துளிச்சு மேலே வரும். கசப்பு உள்ளத்தில் அப்படி ஆழமாக இருக்கும், அதை எடுத்து எரியாவிட்டால் நேரம் வரும்போதெல்லாம் மேலே வரும். கிருபையை போக்கடிக்கக்கூடிய கசப்பு. கிருபையை இழப்பதற்கு ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் வேசித்தனம், விபச்சார். எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறமானது, ஆனால் வேசித்தனம் தான் சரித்து கடுத்தது அப்படி பவுல் எழுதுறார். ஆகவே இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்து உங்க சிந்தை கவனமா இருக்கணும். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படி மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல அப்பன் இயேசு சொல்லியிருக்கிறார். கிருபை இழப்பதுக்கு இது. கிருபை போயிரும் சிஸ்டர், கிருபை போயிரும் பிரதர். இந்த சிந்திலே இருந்தா அடுத்தது மாம்சத்தின்படி வாழ்வது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களா வாழ்ங்க இந்த உலகத்தில். கிருபையை நாம் இழக்க மாட்டோம். ஆண்டவர் எதற்காக நமக்கு கிருபையை கொடுக்கிறாருன்னா, கிருபை நாதராகிய இரட்சகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட, இரட்சிப்பினால் பெற்றுக்கொண்ட கிருபையை கொண்டு அவரை பிரியப்படுத்தத்தான் கிருபை நமக்கு. தகுதி இல்லான்னு கொடுக்கப்படுகிற தகுதி தான். எதற்காக? அந்த கிருபையை அவரை பிரியப்படுத்த அவர் நமக்கு கொடுக்கிறது. நாம் பெற்ற கிருபை கொண்டு இரவும் பகலும் இயேசுவையே பிரியப்படுத்துவோம் ஐயா, அவரையே உயர்த்துவோம். தாழ்த்துகிற உயர்த்துகிற ஆண்டவர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். இன்னைக்கு எப்படி வைத்திருக்கிறார் உங்களை? உங்க படிப்பினாலா, திறமையினாலா, சாதுரியமா, அனுபவமா? முழுவதும் கிருபை. இந்த உலகத்துல நாம் எதை இழந்தாலும் கிருபை மாத்திரம் இருக்கக்கூடாது. ஹலலூயா, ஹலலூயா.